بسم الله الرحمن الرحيم. لا يكلف الله نفسا إلا وسعها، لها ما كسبت وعليها ما اكتسبت، ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا، ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا، ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به، واعف عنا واغفر لنا وارحمنا، واعف عنا واغفر لنا وارحمنا، أنت مولانا فانصرنا على القوم الكافرين. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولًا سديدًا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله، أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அடியானின் மீது இரக்கம் கொண்டவனாக இருக்கின்றான். அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் எதையெல்லாம் அடியார்கள் மீது விதித்தானோ அவை அனைத்தும் இந்த அடியார்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக உள்ளவைகளாகவே இருக்கின்றது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஆஹா, எந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு அப்பால் அவன் கஷ்டப்படுத்த மாட்டான். அதனால் அல்லாஹு தஆலா அவனுடைய சட்டங்களில் எதையெல்லாம் அடியானுக்கு ஏவினானோ அது அனைத்தும் அந்த அடியானால் செய்ய முடியுமானவையே. எவைகளையெல்லாம் விட்டும் இந்த அடியானை விலக்கினானோ அவை அனைத்தும் அந்த அடியானால் தவிந்து நடப்பதற்கு முடியுமானவையே. அந்த அடியானால் செய்வதற்கு முடியாததை, தவிந்து கொள்வதற்கு முடியாததை அடியான் மீது அல்லாஹ் விதியாக்கவில்லை. ஆனால்தான் அல்லாஹ்வும் என்ன கூறுகிறான், அல்லாஹ் உங்களிடத்தில் இலேசை நாடுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், இன்ன தீன யுஸ்ருன், நிச்சயமாக மார்க்கம் இலேசானது. அப்ப நிச்சயமாக மார்க்கம் இலேசானது என்றால் நமது மனது விரும்பக்கூடிய வகையில் அது இலேசாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. அவன் அடியார்களுக்கு ஏற்படுத்திய அந்த ஏவல்கள், அந்த விலக்கல்கள் எல்லாம் இலகுவானது, ஏற்றுக்கொள்வதற்கும் தவிந்து நடப்பதற்கும். அல்லாஹு தஆலா இந்த அடியான் சில கடமைகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அவனுக்கு செய்ய முடியாத நிலை பெறலாம். அதனால் என்ன செய்கின்றான், அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அடியானுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய சில சட்டங்களை மாற்றி அமைக்கிறான், அதில் சில சலுகை வழங்குகிறான்.
அந்த சலுகையை செய்வதை விரும்புகிறான். அந்த சலுகையை தான் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அதை அவன் விரும்ப மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், இன்னல்லாஹ யுஹிப்பு அய்யூதா ருஹஸுஹு கமா யக்ரஹு அன் தூதா மஅசியதுஹு அவ் கமா கால அலைஹி ஸலாம். பாவம் செய்யப்படுவதை அல்லாஹ் வெறுப்பதை போன்று அவனுடைய சலுகைகள் செய்யப்படுவதை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் விரும்புகிறான். சலுகை என்பது அடியானால் செய்ய வேண்டிய சந்தர்ப்பத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஓர் அருக்கொடை. நான் அந்த சலுகையை செய்ய மாட்டேன் என்று அவன் அடம்பிடிக்க கூடாது. அதுதான் இந்த மார்க்கத்தினுடைய அழகு. ஒருவன் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்பதற்காக மாதமெல்லாம் காலமெல்லாம் நோன்பு பிடிக்க கூடாது. அதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அதனால் தான் ஒரு நபி தோழர் வந்து கேட்கிறார், ஒவ்வொரு நாளும் தான் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹ் அனுமதிக்கவில்லை. அவரால் முடியுமானது என்று ஆசைப்பட்டு கேட்டார். நபிகளார் அனுமதிக்கவில்லை. காரணம், அடியான் ஆசையினால் முடியும் என்று செய்வான், நாளை அவன் சோர்வடைந்துடுவான் அல்லது பலகீனப்பட்டுடுவான். அதனால் அல்லாஹு தாலா அவனுக்கு அதை மார்க்கமாக்கவில்லை. கடைசியாக அந்த சஹாபி அடம்பிடித்த வேளையில் இறுதியாக அவருக்கு சொல்லப்பட்டது என்ன? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தின் நோன்பு, ஒரு நாள் நோன்பாக இருப்பது, ஒரு நாள் நோன்பு இல்லாமல் இருப்பது, இதை அல்லாஹ் விரும்புகிறான். அதனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு புடியன்றார்கள். முழுமையாக காலமெல்லாம் நோன்பு பிடிப்பதை, இரவெல்லாம் முழுமையாக நின்று வணங்குவதை அதை அல்லாஹ் விரும்பவில்லை. அடியா நினைக்கலாம் அது தனக்கு முடியும் என்று, அதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். எனவே அல்லாஹ் எதை விரும்பினானோ, எதை மார்க்கமாக்கினானோ அதை மட்டும் செய்தால்தான் அல்லாஹ்வின் அன்பை பெற முடியும். எங்களுடைய மனசு விரும்புவது அல்ல, அது அழகாக இருப்பது அல்ல. அந்த அடிப்படையில் சலுகைகள் எத்தனையோ வழங்கி இருக்கிறான். நாம் சில சலுகைகளை பார்க்கலாம். நோன்பு காலம் வந்துவிட்டால் ஒவ்வொருவரும் நோன்பு பிடிக்க வேண்டும். இதேவேளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இன்னல்லாஹ வலா அனில் முஸாஃபிரி நிஸ்வ ஸலா வஸௌம் வஅனில் ஹுப்லா வல் முர்லி. குர்ஆனும் கூறுகிறது, அல்லாஹு தஆலா பிரயாணிக்கு فَمَنْ كَانَ مِنْكُمْ مَرِيضًا أَوْ عَلَى سَفَرٍ فَعِدَّةٌ مِنْ أَيَّامٍ أُخَرَ. உங்களிலே யார் பிரயாணியாக நோயாளியாக இருக்கிறாரோ அவர் வேறு நாளைகளில் அந்த கணக்கை அவர் பிடித்துக் கொள்ளட்டும். எனக்கு முடியும் என்று அவர் தன்னை கஷ்டப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவையில்லை. அது ஒரு சலுகை. அதையொட்டித்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் பிரயாணிக்கு தொழுகையின் அறவாசியை மேலும் நோன்பை இல்லாமல் ஆக்கிவிட்டான். அதே மாதிரி கட்பமான பெண், பாலூட்டும் பெண், அவளுக்கும் நோன்பை இல்லாமல் ஆக்கிவிட்டான். இதில் பிரயாணியானவர் மீண்டும் கலா செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது. நோயாளியானவர், அவர் ஆரோக்கியமானவராக ஆகிவிட்டால் அவர் கலா செய்ய வேண்டும், இல்லை தொடர்ந்தும் அவர் நோயாளியாகவே இருக்கின்றார். மரண பரியந்தம் அவர் ஆரோக்கியத்தை பெறவில்லை. அவரை அல்லாஹு தஆலா கட்டாயப்படுத்தவில்லை. அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். நான் ஒரு நோயாளியாக இருக்கிறேன், நான் நோன்பை பிடிப்பதால் நான் பலகீனப்படுவேன், என் உடம்பு இன்னும் சங்கடப்படும், கஷ்டப்படும். இந்த வேளையில் எனக்கு விருப்பமாக இருக்கிறது என்று நான் பிடிப்பதை அவன் விரும்பவில்லை. அவன் விரும்புகிறான் எது? அந்த சலுகையை செய்வதை விரும்புகிறான். மனம் விரும்பலாம் ஒன்றை, ஆனால் மனதின் விருப்பத்தை தள்ளி வைத்துவிட்டு ரப்பின் விருப்பத்தை தேர்ந்தெடுப்பதை அவன் விரும்புகிறான். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனால் வழங்கப்பட்ட அவனுடைய சலுகைகள் அதை செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். அதை நாங்கள் புரிய வேண்டும். ஒருவர் ஒரு பிரயாணியாக இருக்கிறார், அவருக்கு நேரம் இருக்கிறது. ஊரிலே இருக்கின்ற போது 4 ரக்காத்து தொழலாம்,
அதற்காக அவர் பிரயாணத்தில் இருக்கிறார், நேரம் இருக்கிறது, ரூமிலே தான் படுக்கிறார், உறங்குகிறார். ரெண்டு நாள் பிரயாணம் அல்லது நாலு நாள் பிரயாணம் அல்லது பத்து நாள் பிரயாணம் வைத்துக் கொள்வோம். அவர் அந்த பிரயாணத்திலே தாராளமாக அவருக்கு நேரம் இருக்கிறது. ஒரு வண்ணவர் வேலைக்கு போவார், பின்னர் வந்துடுவார். ஒரு பிரயாணி இப்படியான ஒரு கட்டம், தான் போன வேலைக்கு செலவழிக்கிற ஒரு மணித்தியாலம். இப்போது எனக்கு நேரம் இருக்கிறது என்று நாலு ரக்காத்து தொழுவதை அல்லாஹ் விரும்புகிறானா? இல்லை, அவர் இரண்டு ரக்காத் தொழுவதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதனால் தான் ரசூலுல்லாஹ் பிரயாணியாக இருந்த காலமெல்லாம் இரண்டு ரக்காத்து தான் தொழுதார்கள். நாலு ரக்காத்தை இரண்டாகத்தான் தொழுவார்கள். மூணு ரக்காத்து மூணாக தொழப்படும். நேரம் இருக்கிறது என்பதற்காக பிரயாணி சுன்னத்து தொழுவது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பிரயாணத்திலேயும் லோஹருக்கு முந்தி பிந்திய சுன்னத்து தொழவில்லை. அவர் தொழுதையெல்லாம் சுபஹுடைய முன் சுன்னத்தும் இரவு நேர தொழுகையும், அதை மட்டும் பிரயாணியாக இருந்து தொழுதார்கள். இது ஒரு சலுகை. அந்த சலுகையை நாங்கள் புரிந்து இதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று செயற்பட வேண்டும். அதுதான் இந்த இஸ்லாத்தின் அழகு. எங்களை நாங்கள் வருத்திக் கொள்வது அல்ல. அன்பிற்குரிய சகோதரே, இவ்வாறு நாங்கள் இன்னும் சிலதை பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு மார்க்கமாக்கப்பட்ட அழகான ஒரு விடயம் அது. நாங்கள் தொழ வேண்டும். தொழுகைக்கு முந்தி ஒழு செய்ய வேண்டும். ஒவ்வொரு தண்ணீரை கொண்டு செய்கின்றோம். கட்டாய கடமை குளிப்பு ஏற்பட்டு விட்டது, குளிக்க வேண்டும். ஆனால் பூமியெல்லாம் தண்ணீர் உள்ள இடம் பிரயாணிக்கு கிடைக்காது. அப்போது அவன் தண்ணீரை தேடி அலைய வேண்டும். இவ்வாறான அலைச்சல் அவனுக்கு தேவையில்லை. அதனால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலேயே வசனத்தை இறக்கிறான். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தொழுகைக்காக தயாராகிவிட்டால், நின்று விட்டால், உங்களுடைய அதாவது அவடுத்து நாடி விட்டால் உங்களுடைய முகத்தை கழுகுங்கள் என்று ஒலுவனுடைய அந்த வசனத்தை சொல்லுகின்றான் சூரத்துல் மாயிதாவிலே. தொடர்ந்து என்ன கூறுகிறான்? ஒயின் குந்தும் ஜுனுபன் ஃபத்தஹரு, ஒயின் குந்தும் மர்லா, நீங்கள் நோயாளியாக இருந்தால், அவாலா சபர், பிரயாணத்தில் இருந்தால், உங்களில் ஒருவர் மலங்கழித்து விட்டு வந்தால் அல்லது பெண்ணை தீண்டி விட்டால், தண்ணீரை பெறவில்லையா, அப்போது தூய்மையான மண்ணை நாடுங்கள். உங்களுடைய முகங்களிலேயும் கையிலேயும் தடவி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு என்ன கூறுகிறான்? மா யுரீதுல்லாஹு லியஜ்அல அலைக்கும் மின் ஹரஜ். அல்லாஹு தஆலா உங்கள் மீது கஷ்டத்தை ஏற்படுத்துவதை அவன் விரும்பவில்லை. எங்கள் மீது இரக்கம் உள்ளவன். அதனால் அடியான் மீது இரக்கப்பட்டதால் அவன் என்ன கூறுகிறான்? உனக்கு தண்ணீர் இல்லை, ஒழு செய்ய வேண்டிய நிலைக்கு இருக்கிறாய், குளிக்க வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கிறாய், என்ன செய்து கொள்? அதற்கு பகரமாக செய்ய வேண்டிய ஒரு வேலை தயமம் செய்து கொள். தயமத்தை அல்லாஹு தஆலா இலகுவாக்கியிருக்கிறான். உலகமெல்லாம் செய்யலாம். இதில் ஒரு விஷயம் என்ன? புழுதியுள்ள மண் தான் இருக்க வேண்டும் என்பது சில உலமாக்களின் கருத்தை தவிர ஹதீஸில் அவ்வாறு கூறவில்லை. நீங்கள் பூமி எங்கும் போனால் எங்கேயும் தயமம் செய்யலாம். சில பிரதேசம் என்றும் குளிராகவே இருக்கும், அங்கே புழுதியுள்ள மண் தேட இயலாது. ஈரமான மண்ணாகவே அந்த நிலம் இருக்கும். அந்த மண்ணில் அடித்து கொண்டால் சரி, குளிக்க வேண்டும் என்பதற்காக, முழு உடம்பிலும் தண்ணியை தடவ வேண்டும் என்பதற்காக முழு உடம்பிலும் புழுதியை தடவ வேண்டுமா? இல்லை, அது உங்களுக்கு கஷ்டம், அது சிரமம். எல்லாவற்றிற்கும் பதிலாக உங்களுக்கு ஒன்று இலகுவாக தந்திருக்கிறான். அது என்ன? வெறுமனே கையை கொண்டு அடிப்பது, முகத்திலும் இரண்டு மணிக்கட்டிலும் தடவிக்கொள்வது. ரொம்ப இலகுவாக அல்லாஹ்க்கு தந்தார். இது ஒரு சலுகை, அதே நேரம் உலுவுக்கு பகரமான ஒரு கடமை. கடமையான குளிப்புக்கு பகரமான ஒரு பிறவி உபகாரம். நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்று ஒருவர் அடம்பிடித்து, நான் தண்ணீரை கொண்டுதான் குளிப்பேன், ஒது செய்வேன் என்று அவர் தன் புத்தியை வைத்து உரசி பார்த்தாலோ அல்லது
அல்லாஹ் வழங்கிய அந்த சலுகையை அங்கீகரிக்க மறுத்தாலோ அவன் இறைவனுடைய விருப்பத்துக்குரிய அடியானாக ஆக முடியாது. எல்லாமே அவன் ஏற்படுத்திய சட்டம். மானன் சஹ்மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா நஅதி பிகைரி மின்ஹா அவ் மிஸ்லிஹா. அல்லாஹ் என்ன கூறுகிறான், ஒரு வசனத்தை நாங்கள் மாற்றினால் அல்லது மறக்கடிக்க செய்தால் அதைவிட சிறந்ததை அல்லது அது போன்றதை நாங்கள் கொண்டு வருவோம். ஒரு வசனம், நேற்று ஒரு சட்டம் இருந்தது, திருப்பி அல்லாஹ் அதை மாற்றுகிறான் என்றால் அது நிலவு இருக்கிறது, அந்த நிலவை அல்லாஹ் தான் அறிவான். அதில் அன்றிருந்த காபிர்கள் நபிகளாரை கிண்டல் செய்தார்கள். என்ன அது, ஒன்றை இன்று கூறுகிறான், நாளை ஒன்றை கூறுகிறான். இம்மனிதர்களுடைய சிந்தனைகளால் சொல்லப்படுவது அல்ல மார்க்கம். படைத்த ரப்பு தீர்மானித்தது, நாங்கள் தொழ வேண்டும் என்று ஒரு முறை இவ்வாறுதான் என்று ஒரு வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வடிவம் இல்லாமல் இன்னொரு வடிவத்தை அதற்கு சொல்லி இருந்தால் அதுதான் தொழுகை. வெறுமனே நாங்கள் ஒத்தக்காலிலே நின்று ஒரு 3 நிமிடம் மாயிலே விரலை வைத்துக் கொண்டு அமைதியாக நின்றால் அதுதான் தொழுகை என்று முஹம்மது நபி காட்டி தந்திருந்தால் அதுதான் தொழுகை. இதில் அல்லாஹ் எதிர்பார்த்தது என்ன, அடியான் நான் சொன்னதை செய்கிறானா இல்லையா, என் திருப்திக்கு கட்டுப்படுகிறானா இல்லையா, நான் இதையும் ஏவலாம், என்னிடம் யாரும் கேட்கக்கூடாது. கேள்வி கேட்பவன் நான், நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்பவர்கள். ஆனால் தான் அவனிடத்தில் எந்த விதமான கேள்வியும் கேட்கப்பட மாட்டாது இன்றும் என்றும். அவனுடைய கட்டளைகள் அது புத்திக்கு அப்பாற்பட்டது. அதனால் தான் கனிமரத்தை சாப்பிட சொன்னான், எல்லா கனியையும் சாப்பிட சொல்லிவிட்டு இந்த மரத்தை மட்டும் சாப்பிட வேண்டாம் என்றான். இது ஒரு சோதனை. இதுதான் அவன் நாடினால் எல்லாவற்றையும் சாப்பிடு என்று சொல்லி இருக்கலாம். எனவே அல்லாஹ்வின் கட்டளைகள் என்பது அது காரண காரியங்களின் பின்னணியில் வருவது என்பதல்ல, ரப்பு அடியான் என்ற தொடர்பை நிரூபிப்பதற்காக வருவது. இறைவன் சொன்னான், அவன் அதை விரும்புகிறான் என்றால் நாம் செய்வதுதான். தாடியை வைக்க சொன்னான் என்பதால் நாம் தாடியை வைப்பது. அது அழகாக இருப்பதற்குத்தான் சொன்னானா, அப்படி கிடையாது. அது நாம் கூறுகின்ற காரணம். அவன் வலிப்பதை மார்க்கமாக்கினால் அதுதான் மார்க்கம். நாம் இப்போது தாடியோடு இருக்கிறோம், சொர்க்கத்திலே நமக்கு தாடி இல்லை, அக்குளிலே முடியில்லை, மறைவிடத்திலே முடியில்லை, ஆணுக்கும் இல்லை பெண்ணுக்கும் இல்லை. சொர்க்கத்தில் சிறுவர்களுடைய உடம்பை போன்று நமது உடம்புகள் முடியில்லாத நிலையில் இருக்கும், தலைமுடி இருக்கும், தாடி இல்லை சொர்க்கத்தில். அது அங்கே, இங்கே இது ஒரு சோதனை. சுபஹானல்லாஹ், முடியை ஏற்படுத்தி அதை கட் பண்ணுகிறான். அந்த ரப்புக்கு தெரியாதா, கண்புருவத்தின் முடியை போன்று இதே முடியை ஆக்குவதற்கு. கண்புருவத்தின் முடியில யாரும் கை வைத்து கத்தரிப்பது கிடையாது, அதை யாரும் கத்தரியால் சரி செய்வது கிடையாது. சரி செய்தால் நமது முடிகள் எப்படி இருக்கும், அதற்கென்று தனி சலூன் போட வேண்டி ஏற்படும் என்று அவ்வளவு கஷ்டம். பார்த்து பார்த்து டிசைன் எடுத்து சரி செய்ய வேண்டும். இதை வளராமல் அதே அமைப்பிலே பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை கை வைக்காவிட்டாலும் அது அழகாகவே இருக்கக்கூடிய விதத்தில் படைத்த ரப்புக்கு இந்த மீசையை மனிதன் கை வைக்காத முறையிலே அழகாக வைப்பதற்கு முடியாமல் போய்விட்டதா? தாராளமாக இயலுமானது. ஏன் அவ்வாறு செய்தான்? இதை கட்டுப்படுத்தியவன் இதை கட்டுப்படுத்தாமல் கட்டளையிட்டான், இந்த முடிக்கு நீ வளர்ந்து கொண்டே இரு என்றான். அதற்கு பின் அடியானுக்கு கட்டளையிட்டான், நீ அதை கட்டு பண்ணு என்றான். நீ அதை கட் பண்ணி அதை அடியோடு எடுத்து விடு என்றான். சோதனைக்காக, இதில் முடியை வளர்ப்பதில் ஒரு சோதனை, முடியை விடுவதில் ஒரு சோதனை. இதுதான் இறைவன், அன்புக்குரிய சகோதரி. அதனால் எடுக்க சென்னவன் இதை எடுக்க சென்னான், இதை விட சொன்னான் என்றால் இதெல்லாம் கை வைக்க கூடாது. இன்று கூட ஜும்மாவிற்கு வெள்ளை உடுத்து வருகிறோம், சுன்னத்தென்று நினைக்கிறோம், அதற்காக அத்தர் பூசுகிறோம், குளிக்கிறோம், காலையில் எழும்பி இதிலே நாம் கை வைத்து அதை சேவ் பண்ணி, அல்லது சேவ் பண்ணாவிட்டாலும் கொஞ்சம் ஒரு சின்ன அளவிலே வெஸ்டர்ன் தாடி மாதிரி வைத்தால் அது தாடியாக ஆகாது. அல்லாவிற்கு தெரியாதா, சொர்க்கத்தில் எங்களுக்கு தாடி தேவையில்லை என்று அவ்வாறு படைக்கக்கூடியவன்.
சொர்க்கத்தில் பச்சிளம் குழந்தையா நாங்கள் இல்லை, 33 வயது வரை உடைய ஒரு வாலிபரின் அளவில் இருப்போம், ஆனால் தாடி இல்லை. அன்பிற்குரிய சகோதரி, அதுதான் அல்லாஹ். எனவே அல்லாஹ்வினுடைய அந்த படைப்பின் கட்டளைகளின் நோக்கத்தை, யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்கிய சலுகைகள் இவ்வாறு எத்தனையோ இருக்கிறது. அதில் இன்னொரு சலுகை, பெருநாளைய தினம் வெள்ளிக்கிழமை நாள் வருகிறது, அதிலேயும் ஒரு சலுகை தருகிறான். நிறைய சலுகைகளை நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு இரண்டு பெருநாள்கள் ஒன்றாக வந்தால் என்ன செய்வார்கள், அதை அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள். அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் இரண்டு பெருநாள் ஒன்றாக வந்தது. அதனால் அவர் அன்று என்ன செய்கிறார், சற்று லேட்டாகி வருகிறார். பின்னர் அவர் ஹுத்பா ஓதிவிட்டு இறங்குகிறார். இறங்கிவிட்டு சொன்னார், ஜும்மாவிற்கு அவர் அந்த நாள் வரவில்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடம் இந்த விடயம் சொல்லப்பட்ட போது அசாப சுன்னா, சுன்னாவிற்கு நேர்பட்டார். வெள்ளிக்கிழமை நாளையில் தான் அந்த பெருநாள் வந்தது. அன்று பெருநாளாகவும் இருக்கிறது, வெள்ளிக்கிழமை நாளாகவும் இருக்கிறது. இப்போது ஒரு ஹுத்பா காலையில் மட்டும் நடந்தது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா என்று அங்கே அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இது தொடர்பாக நான் முன்னரும் பேசி இருக்கிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் அவ்வாறு நடந்தது, அவ்வாறு செய்தார்கள். ரசூலுல்லாஹுடைய முன்மாதிரியை வைத்து அவர்கள் செய்த வரலாற்றை நாங்கள் அறிகிறோம். இது ஒரு சலுகை, அல்லாஹ் அதை செய்கிறான், நபிகளார் மூலமாக எங்களுக்கு மார்க்கமாக்குறான் என்றால் அந்த சலுகைகளை நாங்கள் மனமுவந்து ஏற்றி நடைமுறைப்படுத்த வேண்டும். அன்பிற்குரிய சகோதரே, இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் மழை காலம் வந்துவிட்டால் அங்கேயும் சில சலுகைகள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு வழி அறிமுகம் செய்யப்பட்டது. அடியான் அதை செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். சலுகை என்று வந்தாலே அது அல்லாஹ்விற்கு விருப்பமானது. நான் கட்டாயம் எதை அல்லாஹ் ஆரம்பத்தில் கடமையாக்கினானோ அதையே செய்வேன் என்று அடியான் அடம்பிடிக்க கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹபி அஜ்மயின். அம்மா பாத், அன்பிற்குரிய சகோதரே, நாம் இருக்கின்றது இப்போது மழை காலம். அதிகம் மழை பெய்கிறது, சில வேளை கடுமையான மழை பெய்கிறது. வீட்டில் இருப்பவருக்கு பள்ளிக்கு வர முடியாத நிலை, மோட்டார் பைக்களிலும் வர முடியாத நிலை, கொடைபிடித்து வர முடியாத நிலை, ஆடைகள் நனைந்திடும். அவர் மீண்டும் அவர் சிரமப்பட வேண்டி ஏற்படும் திரும்புவதற்கு. இவ்வாறெல்லாம் நபியல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்தது குறையத்தான். ஏன் தெரியுமா, அரபு நாடு, அங்கே மழை ரொம்ப குறைவு, நம்ம எல்லோருக்கும் தெரியும். இப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு கூட்டை நபியலாரை தொட்டும் அவர் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் மழையுடைய நாளையிலே ஹுத்பா செய்தார்கள். முஅத்தின், பாங்கு செல்லக்கூடிய முஅத்தின், ஹய்யால ஸலா என்று சொல்ல வேண்டிய அந்த இடத்தை அடைந்த போது முஅத்தினுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து ஃபிர்ரிஹால் என்று சொல்லுமார், உங்களுடைய இருப்பிடங்களிலே தொழுது கொள்ளுங்கள், உங்களுடைய இருப்பிடங்களிலே தொழுது கொள்ளுங்கள் என்ற அதற்குரிய அந்த வார்த்தையை சொல்லுமாறு சொன்னார்கள். இவ்வாறு சொன்னபோது இது சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பகுதியிலே ஒரு ஊரிலே ஹுத்பா செய்கிற போது நடக்கின்றது. மக்கள் சிலர் சிலரை பார்த்தார்கள், இது என்ன, அது புதுசாக இருக்கிறது. அவர்கள் வெறுப்போடு பார்த்த மாதிரி கண்டார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வெறுக்கிறீர்களா, உங்களை விட சிறந்தவர் இதை செய்தார், உங்களை விட சிறந்தவர் இதை செய்தார். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜும்மா என்பது கடமைதான் என்றாலும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை என்று அவர் அங்கே சொன்னார். மழையான நாள் இந்த வேளையில் அது ஒரு சுன்னா. மழை பெய்கிறது மகரிபுடைய அதானுக்கு முன்னர், கடுமையாக பெய்கிறது, முஅத்தின் என்ன சொல்வார், இப்பள்ளியில் இந்த சுன்னா ஹயாத்தாக வேண்டும். முஅத்தின் சொல்லலாம்,
என்று சொல்லாமல் இன்னொரு அறிவிப்பில் உங்களுடைய இடங்களிலே தொழுது கொள்ளுங்கள். பள்ளிக்கு வந்தவர்கள் இங்கே தொழுவார்கள், சிரமப்பட்டு வர வேண்டியவர்கள் வீட்டிலே தொழுவார்கள். இது ஒரு சஹாபி செய்தாரா? ரசூலுல்லாஹ் செய்தார்கள், அதை பல சஹாபாக்கள் செய்கிறார்கள். இதோ பாருங்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மழையான நாளையில் அதுவும் ஒரு அறிவிப்பு, கடுமையான குளிரான இரவு, காற்று வீசுகின்ற இரவு, இதிலே அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள். அவர்களுடைய அந்த அழைப்பிலே சொன்னார்கள், அலா சல்லு ஃபீ ரிஹாலிக்கும், உங்களுடைய இடங்களிலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், உங்களுடைய இடங்களிலே தொழுது கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅத்தினுக்கு ஏவுவராக இருந்தார். எப்போது? குளிரான இரவாக இருந்தால், மழையுடைய நாளாக இருந்தால், பிரயாணத்திலும் பிரயாணத்தில் ஏவுவராக இருந்தார். எவ்வாறு சொல்வார்? உங்களுடைய வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள். பிரயாணம் போனார்கள், ஆங்காங்கே கூடாரம் அடித்து தங்குகிறார்கள். எப்போதும் ரசூலுல்லாஹ் யுத்தகலமாக இருந்தாலும் ஜமாத்தோடு தொழுவார்கள். ஒரு ஜமாத் நடக்கும், யுத்த காலத்திலும் ஒரே முறை ஒரு ஜமாத்தாக தொழுவதற்கென்று ஒரு சிஸ்டம். இப்போது ஆங்காங்கே தங்குகிறவர்களுக்கு சிரமம், மழையினால் வர முடியாத நிலை. இப்போது அறிவிப்பவர் முஅத்தின் ஹையா அலா ஸலா என்று சொல்லாமல் சல்லு ஃபீ ரிஹாலிக்கும் என்று கூறிக்கொள்வார். இந்த நடைமுறை இன்று நான் எங்கே இருக்கிறது என்று நாம் காணவில்லை, இல்லாமல் இருக்காது. எத்தனையோ உலகத்திலே குர்ஆன் சுன்னாவை ஹயாத்தாக்குறவர்கள் இருக்கிறார்கள். அதனால் இன்றைய தினம் நான் ஜும்மாவிலேயே சொல்லிக் கொள்கிறேன், இந்த பள்ளியில் அவ்வாறான ஒரு அறிவிப்பு வந்தால் வெறும் இன்ஷா அல்லாஹ் மக்களுக்கு நீங்கள் அதை சொல்லிக் கொள்ளுங்கள். மதின் அவ்வாறு சொன்னால், அவ்வாறு பாங்கு சொல்லிவிட்டு என்ன சொல்வார்? மக்களுக்கு விளப்பம் இல்லை அல்லவா, அதனுடைய பொருளை பின்னர் சொல்லிக் கொண்டால் அது பொருத்தமானது, இல்லை என்றால் என்னடா இது புதுசு என்று சொல்வார்கள், என்னடா இது பாங்கு சிக்கல் என்பார்கள். இது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். நான் இப்போது சொன்ன ஹதீஸ் ரெண்டும் புகாரியில் வருகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு செய்தார்கள், நபியலார் செய்ததாக சொன்னார்கள். இதோ உமர் அலி அல்லா, இப்னு உமர் அலி அல்லா அவர்கள் இது மாதிரி, ஜாபிர் அலி அல்லான் அவர்கள் அவரை தொட்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களை தொட்டும் வருகிறது. அதே மாதிரி அதை நாங்கள் முஸ்லிம் கிரந்தத்திலே பார்க்கலாம். நபிகளாரோடு நாங்கள் பிரயாணத்தில் சென்றிருந்தோம், மழை பெய்தது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் நாடியவர் தன் இருப்பிடத்திலே தொழுது கொள்ளட்டும். இதில் பிரயாணத்தில் என்று வருகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஹதீஸிலே பிரயாணம் என்றது வரவில்லை, அது கொமனாக வருகிறது. அதே மாதிரி உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு, உஸாமா என்கிற ஒரு சஹாபி, அதிலே பழமையாக தெரிந்தவர் அல்ல மற்றவர், அவர் கூறுகிறார், ஹுனைனுடைய நாளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழையாக இருந்த போது, நபியலாருடன் இருக்கின்ற போது, அப்போது நபியலாருடைய அழைப்பாளர் அழைப்பு விட்டார், சல்லு ஃபீ ரிஹாலிக்கும், உங்களுடைய இடங்களிலே தொழுது கொள்ளுங்கள். அன்பிற்குரிய சகோதரே, ஒரு சுன்னா, இது அல்லாஹ் அளித்த சலுகை. அல்லாஹ் அந்த சலுகையை செய்வதை விரும்புகிறான் என்றால் அதை நாம் செய்ய வேண்டும். கடுமழை பெய்கிறது, பள்ளிவாசலுக்கு ஓடோடி வர வேண்டும் என்று அவர் தன்னை கஷ்டப்படுத்துவதை அல்லாஹ் விரும்பவில்லை. பள்ளி வாயிலுக்கு வா என்று சொன்னவன் தான் மீண்டும் சொன்னான், உன் இடத்திலே தொழு என்று சொன்னான். என் மனைவியை ஒரு அந்நிய ஆணியிடம் காட்டுவது ஹராம் என்று சொன்னவன் தான், அந்த சட்டத்தை சொன்னவன் தான், உனக்கு நிர்பந்தம் என்றால் அது குற்றமில்லை என்று சட்டத்தையும் சொன்னான். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? அல்லாஹ் மனைவியை, அதுவும் மனைவியின் மறைவிடத்தை ஒரு அந்நியனுக்கு காட்டுவதை அனுமதிப்பானா? அனுமதிக்க மாட்டான் என்று நாம் அடம் பிடித்தால் மனைவியின் உயிர் போவதற்கும் வாய்ப்பு வரும். அப்போது அடம் பிடித்தவன் குற்றவாளியே தவிர சுத்தவாளி அல்ல.
அல்லாஹ் அளித்த சலுகைகளை வழங்க வேண்டும். வழங்கி அதற்கேற்ப இறைவனின் கட்டளைக்கு பணிந்து நடக்க வேண்டும். இது ஒரு புறம். அதே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், முஸ்லிம் கிரந்தத்திலே வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மதீனாவிலே தொழுகிறார்கள். எப்படி அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு லொஹருக்கும் அசருக்கும் இடையிலே ஒன்று சேர்த்து தொழுகிறார்கள், மகரிபுக்கும் இஷாவிற்கும் இடையிலே ஒன்று சேர்த்து தொழுகிறார்கள். மழையும் இல்லை, அச்சமான நிலையும் இல்லை. மழையும் கிடையாது, அச்சமான நிலையும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே இரண்டு நேர தொழுகையை சேர்த்து தொழுதார்கள். லோஹருக்கும் அசருக்கும் இடையில் ஒன்று சேர்த்து தொழுவது ஊரிலே மதீனாவிலே. ஏன் செய்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடம் கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள், உம்மத்துக்கு சிரமத்தை ஏற்படுத்த கூடாது என்பதற்காக. சிரமம் பெறக்கூடிய சந்தர்ப்பம் என்ன? ஒரு அச்சமான நிலை, பயங்கரவாத காலம், சிரமம் பெறலாம். மழையான காரணம் சிரமம் பெறலாம். இதே மாதிரி புயலான காரணம் சிரமம் பெறலாம். இப்படி பல காரணிகள் இருக்கலாம். இவ்வாறான காரணிகளிலும் அவர்கள் செய்து கொள்ளலாம் என்பதற்காக சிரமம் இல்லாத நிலையிலேயே சேர்த்து தொழுதார்கள். இந்த தொழுகை ஜமாஅத்தாக தொழப்படுகின்ற தொழுகை. வீட்டிலே தொழுகிற போது வீட்டிலே நாலு பேர் இருப்பார்களா, அவர்களை சேர்த்து ஜமாஅத்தாக தொழுவது. வர முடியுமானவர்கள் பக்கத்தில் இருப்பால் அவர்களை சேர்த்து தொழுவது. அது வீட்டில் தொழுகிற போது. இதேவேளை பள்ளியில் ஜமாஅத்தாகத்தான் தொழப்படும். பள்ளிக்கு வந்தவர்கள் மாரிபுக்கு வந்தார்கள், மழை, அல்லது பள்ளிக்கு வந்தார்கள் ஊரிலே கேவி போட்டு விட்டார்கள், பயங்கரமான சூழல், அல்லது ஏதோ ஒரு அசம்பாவிதம். இப்படி எத்தனையோ காரணிகள் வரலாம், நாம் நினைக்காத எத்தனையோ காரணிகள் மனிதனுக்கு வரலாம். அவ்வாறான சிரமமான நிலையில் அவன் கஷ்டப்படக்கூடாது அல்லவா? அதனால் முன்மாதிரிக்காக ரசூலுல்லாஹ் எந்த சிரமமே இல்லாத நிலையிலேயே இரண்டு நேர தொழுகையை சேர்த்து தொழுதார்கள் என்றால் உனக்கு சிரமமா? தாராளமாக நீ மகரிபுக்கு வந்தாய், மழை பெய்கிறது, அசருக்கு பெய்த மழை பெய்கிறது, இஷாவுக்கு வருவாயா என்பது தெரியாது, தொடர்ந்து மழை பெய்யலாம், ஜமாத்து கஷ்டம், அழகாக சேர்த்து தொழுங்கள். இது சலுகை. சலுகைகளை அல்லாஹ் விரும்புகிறார். ரசூலுல்லாஹ் தொழுவது ஒரு காரணமும் இல்லாமல், ஏன் காரணம் வந்தால் தொழுவதற்காக, ஹரஜ் என்ற காரணம். அதுதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே தான் அந்த வார்த்தையை பாவித்தான். அப்போது நான் சொன்னேன், தயமம்ங்கிற சட்டத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன கூறுகிறான், உங்களுக்கு ஹரஜை ஏற்படுத்த கூடாது என்பதற்காக சிரமத்தை. எனவே அன்பிற்குரிய சகோலே, அல்லாஹ்வுடைய சலுகைகள், அந்த சலுகைகளை நாங்கள் புறக்கணிப்பது மார்க்கமல்ல. அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அல்லாஹ் சலுகைகளை செய்வதை விரும்புகிறான், பாவங்கள் செய்வதை வெறுப்பதை போன்று. அவனால் விளக்கப்பட்ட காரியங்கள் செய்வதை அவன் எப்படி வெறுக்கிறானோ, அவனால் வழங்கப்பட்ட சலுகைகளை செய்வதையும் விரும்புகிறான். ஆனால் நாங்கள் அல்லாஹ்வின் விருப்பத்துக்கு கட்டுப்பட்டு இவைகளை கடைபிடிக்க வேண்டும். இதில் சிலர் மதுஹபுவாதிகளாக தங்களுடைய மதுஹபு புத்தகங்களை படித்தவர்களின் அடிப்படையில் சில காரணிகளை அவர்கள் சில நபிகளாரால் காட்டப்பட்ட சில சலுகைகளை புறக்கணிக்கலாம். ஆனால் இந்த நாட்டிலே நாம் படித்தது ஷாபி மதுஹபு. இந்த ஷாபி மதுஹபு புத்தகத்திலேயே எழுதி வைத்திருக்கிறார்கள், இந்த நாட்டில் உள்ள அனைத்து மௌலைமாரும் படித்திருக்கிறார்கள், மழைக்காக சேர்த்து தொழலாம். அனைத்து மௌலைமார்களும் படித்திருக்கிறார்கள், அவர்கள் படிப்பது அதுதான். ஆனால் எந்த மௌலையை நடைமுறைப்படுத்த முன்வர மாட்டார். அவர்கள் நடைமுறைப்படுத்தினால் என்ன, ஏன் நாம் செய்யக்கூடாது? ஆனால் இந்த நாளையில் இந்த விடயத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். உங்களது பள்ளி வாசல்களில் கடுமையாக மழை பெய்து கொண்டிருக்கிறது, மகரிபுடைய நேரம், பலர் பள்ளிக்கு வந்திருப்பார்கள், அவர்கள் சேர்த்து தொழலாம். பலர் வர முடியாமல் இருக்கும், பள்ளி வாசலிலே உள்ள மதின் அறிவிப்பு செய்வார், உங்கள் இடங்களில் தொழுது கொள்ளுங்கள், ஹயால சலா என்று சொல்வது
விட்டு விட்டு ஏ ஹையால சாலாண்டா பள்ளிக்கு வாருங்கள் என்பது. இது வர சொல்வதல்ல, இடங்களிலே தொழுது கொள்ளுங்கள் என்பது. அதையும் ஹயாத்தாக்குங்கள். நாம் ஹயாத்தாக்கினால் நம்மளோடு சண்டை போட வரமாட்டார்கள். காரணம் இதுவெல்லாம் அவர்களுடைய கிரந்தங்களாக ஏற்றுக்கொண்ட புகாரியிலே வரக்கூடியது. புகாரி இமாமை தான் மறுக்க வேண்டும். மதுஹபு கிதாபுகளிலேயே சொல்லப்பட்டது. அந்த இமாம்களை மறுக்க வேண்டும். ஆனால் அன்பிற்குரிய சகோதரே, இது சம்பந்தமாக இங்கே நாம் பயம் பண்ணுகிறோம். நமது ஏனைய பள்ளி வாசல்களில் அந்த உபன்யாசங்கள் கேட்கப்படாமல் இருக்கலாம். எனவே அங்கேயும் இவைகளை எடுத்து சொல்லி இந்த சுன்னாவை ஹயாத்தாக்குங்கள். அல்லாஹ் விரும்பக்கூடிய சலுகைகளை நாங்கள் பின்பற்றி அல்லாஹ்வின் அருளை பெறுவோமாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.